பிக் பாஸ் கொஞ்ச நாளாவே வந்து ஒரு மாதிரி டல்லா ஒரு மாதிரி சட்டில்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வனிதா கேப்டன் ஆனதுமே அவங்களோட செட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து எபிசோட்லயே பார்த்துருப்பீங்க, புதுசா ரூல்ஸ் கொண்டு வரேன், நான் தான் இனிஷியேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை பண்றப்ப அவங்களே கூட சொல்லுவாங்க, இனிமேல் யார் எங்க சமைச்சாலும் வந்து என்னை நினைச்சுக்கிட்டு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு மார்னிங் வந்த ரெண்டு ப்ரோமோஸ்மே வேற லெவல் இருக்கு. வானிதா தான் கேப்டன் ஆனதும் மொத்த வீடும் என் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல, ஒவ்வொரு விஷயத்திலையும் தானாவே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க பழைய மாதிரியே. இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், கவின் வந்து ஓபன் நாமினேஷன்ல ஷெரினையும் சேரனையும் நாமினேட் பண்றாரு. அப்போ சம்மந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு இந்த ரீசன்லாம் நீங்க சொல்ல முடியாது, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை தான் நீங்க ரீசனா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கவினை டென்ஷன் பண்றாங்க. உடனே கவின் வந்துட்டு எனக்கு வந்து அவளை பிடிக்காது, அவன் என்னை வெளியில போன்னு சொன்னா அதனால எனக்கு அவளை பிடிக்காது, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு விட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோட இது. அப்படின்னா செகண்ட் ப்ரோமோல இன்னும் மோசமா இருக்கு. சாண்டி வந்து கவினை நாமினேட் பண்ணிட்டு போய் அழுகுறாங்க, அதுக்கு வந்து நீ அழுகாத வேஸ்ட்டு, வெளியில பாக்குறவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாம அட்வைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டல்லா போகுது அப்படின்னதுமே இப்போ திரும்ப வந்து அகைன் ஓபன் நாமினேஷன் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி சேரனுக்கும் கவினுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ கவின் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம வந்து சேரனை டைரக்டாவே நாமினேட் பண்றாரு. ஆனா அதுக்கு ரீசன் வந்து தர்ஷனையும் முகனையும் சொல்லி ஒரு சாலிடான ரீசனா வைக்கிறாரு. சேரனே வந்து ப்ரோமோல சேரனோட ரியாக்ஷன்லாம் பாக்குறப்போ ஓகே சொல்ற மாதிரி தான் வந்து சேரனே ரியாக்ட் பண்றாரு. ஆனா வனிதா வந்து இன்டர்ஃபியர் ஆகி அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்னவோ அதை தான் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த செகண்ட் ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டி கவினை நாமினேட் பண்றாரு. நாமினேட் பண்றப்பே ஒரு மாதிரி அழுதுறாரு, அவன் வந்து இப்போ இருக்க மாதிரி இல்ல, அவன் உள்ள வரப்ப எப்படி இருந்தா எனக்கு தான் தெரியும், எனக்கு அந்த பழைய கவின் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி நாமினேட் பண்றாரு. டே இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வெளில கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ரூடா சொல்லிட்டு போய் உட்காந்து அழுகுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ நம்ம வனிதா சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து இப்போ எதுக்கு அழுகிறாங்க, இதை வந்து கேமை கேமாக பார்க்கணும் அப்படின்னு பழையபடி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டிக்கு செம்மையாக காண்டாயிருச்சு, இருந்தாலும் அவர் எமோஷ்னலாக இருந்ததுனால அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நீ யாரு, நானா இருந்துக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிடுறாரு. இருந்தாலும் தான் நம்ம வனிதா விடலை, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத அடுத்த ப்ரோமோலையோ இல்லை இன்றைக்கி எபிசோட் பார்க்குறப்ப தான் தெரியும். ஆனால் ஆஸ் யூஷுவல் வனிதா அவங்களோட வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. சாண்டி கவினை நாமினேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்மளாலேயே நம்ப முடியல, வீட்டில் இருக்கவங்களுமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வனிதா வந்துட்டு இதை நீங்கள் வந்து ஒரு போட்டியாக தான் பார்க்கணும், இது ஜஸ்ட் அ கேம், இதை வந்து எமோஷனலாக பார்க்கக்கூடாது, நீங்கள் அழுகுறதை வெளியில் பார்க்குறவங்க வந்து சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் கேப்டன் ஆனதுமே வந்து தான் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறாங்களோ என்னவோ தெரில, இந்த வாரமாக அவங்கள நாமினேட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தைரியமாக வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் கொஞ்சம் காரசாரமான சண்டைகள் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வனிதா சொல்லியிருக்காங்க, நான் சண்டை போடுறப்போ வந்து யாரும் வந்து கூல் சொல்லாதீங்க, சமாதானப்படுத்தாதீங்க, உங்கள் ஒப்பீனியனை வந்து என் மேலே திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சாண்டி கவின் அழுகிறப்ப இவங்க மட்டும் எப்படி அவங்க ஒப்பீனியனை திணிக்கிறாங்க அப்படின்றது தெரில. நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி அவங்க பிரச்சனைன்னு வரப்போ வந்து அவங்க வக்கீல் ஆயிடுறாங்க, அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஜட்ஜு தான் ஆயிடுறாங்க போல இருக்கு. வனிதாவோட இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ப்ரோமோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக எங்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹின் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.